அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25,000 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது எந்த அளவில் நம்மளுக்கு கூட ஆயில் நேச்சுரல் கேஸ் பேங்க் நிஃப்டி நிஃப்டி சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம டெக்னிக்கலாக பார்க்குறோம். 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இந்த வாரத்தோட டார்கெட் அதாவது கூடாயில் செல்லாக இருக்கட்டும் பையாக இருக்கட்டும் எவ்வளோ தூரம் பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு கவனமான என்ட்ரி கம்பல்சரி, ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. அப்போ பைக்கு ப்ரிஃபரன்ஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. ADX-ஓட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பைக்கு சப்போர்ட்டில் இல்லை. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு தான் நம்மளை கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 15 மினிட்ஸில் என்ன கன்ஃபார்ம் ஆகுதோ நம்ம அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிரேக் அவுட் 6520க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 6800 வரைக்கும் டார்கெட் இருக்குது. அதே மாதிரி 6360க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப 6000 வரைக்கும் டார்கெட் இருக்குது. எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே 400 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ டெய்லியில் வந்து ADX-ஓட ஸ்ட்ரென்த் செல்லுக்கு அதாவது ஒயிட் லைனோட மேலே வந்து ரெட் லைன் இருக்கிறப்ப கொஞ்சம் செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். சரி, எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுங்க. சரிங்களா, சரி, எப்போ நம்ம அன்லிமிட்டட் டார்கெட் சொல்கிறோமோ நீங்கள் அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம பார்த்தோம்னா 100% செல் சான்ஸ். ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் செல்லு, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ் செல்லு, ADX நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும். சரிங்களா, அப்போ பைக் வாய்ப்பு கிடைக்கிறப்ப மினிமம் ப்ராஃபிட். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6540க்கு மேலே ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். செல் அப்படின்னா 6360க்கு கீழே செல் சான்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் சொன்ன டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் என்னன்றதை நேற்றே தெளிவாக சொல்லிடணும். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கனால நம்ம ஒரு பை சான்ஸும் கொடுத்துருந்தோம். எவ்வளோவில் 223 நம்ம பை சான்ஸ், டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 233, அதுக்கடுத்து 247, 267 வரைக்கும் டார்கெட்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில் ஸ்ட்ராங் பையா அப்படின்னா அது கிடையாது, இது வந்து ப்ராஃபிட் புக்கிங். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் டவுன் ஆகுங்கிறது நேற்று வீடியோவை சொல்லியிருந்தோம். சரிங்களா, இன்றைக்கி கேப் டவுனில் 15 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, ஒருவேளை இந்த இடத்துல செல் பண்ணலாமானா செல்லும் பண்ண முடியாது பையும் பண்ண முடியாது. சரிங்களா, ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, ஒருவேளை பை சான்ஸாக செல் சான்ஸாங்கிறத 15 மினிட்ஸில் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா இன்னும் மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கிறனால நம்ம பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு. சரி, ஒருவேளை செல் சான்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். 229க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணலாம். இப்போ அந்த வகையில் சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டாக மாறணும், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு இந்த ADX-ஓட சேர்ந்து ஒயிட் லைன் 20 அபோவ் வித்து ரெட் லைனாக நம்மளுக்கு மாறணும். ஒருவேளை பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 242க்கு மேலே தான் பை சான்ஸ். இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. சரிங்களா, அப்போ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். நாளைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும், என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் நம்ம வச்சு பார்த்தோம்னா 41,000க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாவே பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். இதை மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், ப்ராஃபிட் புக்கிங் பை. அதனால் எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கிடைக்குதோ அவ்வளோ தூரம் என்ட்ரி இருக்கும். ஏன்னா இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஸ்டில் ஸ்ட்ராங் செல்லுலேருந்து அந்த ஸ்ட்ராங் செல் வந்து குறையுது. அப்போ என்ன இருக்கும், கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம போகும். கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறது எவ்வளோ, 41,000 பிரேக் விட்டாச்சுன்னா 41,700, 42,200 அவ்வளோதான். இதுதான் டார்கெட், இதோட முடிச்சுக்கணும். நம்ம இதுக்கு மேலே போகுமா அப்படின்னா போகாது, மீண்டும் கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ 15 மினிட்ஸில் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 600 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிது, புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒருவேளை செல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 40,700 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லு, பை அப்படின்னா 41,200 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். சரி, ஓப்பன் ஆகட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல பை அப்படின்னா 17,800 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரெண்ட் பையாக மாறிடும். சரிங்களா, அதே மாதிரி செல்லுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,700 கீழே, 17,600 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்பே நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா, தவறு இல்லை. அப்போ கண்டிஷன் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். சரிங்களா, எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுல வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப தான் நம்ம ட்ரேட் பண்ணுறது. கவனமான என்ட்ரி கம்பல்சரி, ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். சரி, மீண்டும் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம்.
அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நம்மளோட டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 50,000 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது கம்பல்சரி நம்ம ஏர்ன் பண்ணணும். அதுக்கான ஒரு டெக்னிக்கல் நம்ம வந்து தெளிவாகவே நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். எல்லா நாளும் ட்ரேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் கொஞ்சம் முக்கியம். டெக்னிக்கல் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்டாக் ஓகே தான், ஆனால் அதை எந்த இடத்துல வாங்கணும் சரிங்களா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். மீண்டும் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஆப்ஷன்ஸை பற்றி, அதாவது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், க்ரூடாயிலாக இருக்கட்டும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம், என்ன எவ்வளோ தூரம் டார்கெட் அச்சீவ் பண்ணலாம், ஒரு மினிமம் ப்ராஃபிட், ஒரு டெய்லியுமே 3,000 to 5,000 எப்படி எடுக்கிறது, ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 to 1 lakh மட்டும்தான் வச்சு நம்ம அந்த ஒரு ப்ராஃபிட் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ அதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.